ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க ஒரே ஒரு ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை ஃபஸ்ட்டு இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட் லிங்க் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை ஜஸ்ட்டு டச் பண்ணாலே போதும், அதில் உங்களுக்கு நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ரீசெட் வந்து இருக்கும். இதில் நான் ஒரே ஒரு ப்ரீசெட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக எப்பயும் போல் நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த மாதிரி சாங்கு லிரிக்ஸு எல்லாமே அந்த லிரிக்ஸுக்கான எஃபெக்ட்டு எல்லாமே நான் இந்த வீடியோலேயே கொடுத்துருப்பேன். இந்த இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் நான் கொடுத்துருக்க இந்த ஃபான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டாக மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஃபாண்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறேனே தெரியலை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணணும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எடுத்துனே ஃபாண்ட் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு எக்கச்சக்கமான ஃபான்ஸு நான் ஆல்ரெடி வீடியோவாகவும் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படி மறக்காமல் பார்த்து இந்த மாதிரி ஃபான்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அது மேலே ஜஸ்ட் ஒன் டைம் டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். மாறினதுக்கப்புறம் இப்போ இந்த டிக் ஆப்ஷன் டச் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு இந்த ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஃபாண்ட் எல்லாத்துக்குமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்லாம் முடிஞ்சு இந்த இமேஜஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுல, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் நான் லேயர் வந்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நாம் நம்மளோட இமேஜை மாற்றினா மட்டும் போதும், இருக்க இடத்துல வேறு இமேஜை ஆட் பண்ணால் மட்டுமே போதும். நீங்கள் இதுக்காக இமேஜ் ஆட் பண்ணி எஃபெக்டை காப்பி பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அந்த பச்சை கலர் லேயருக்கு பதிலாக ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பதிலாக ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணும் இந்த இடத்துல லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் போட்டு ஸ்டார் மாதிரி இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் மாதிரி இருக்கா, ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை ஃபஸ்ட்டு இதில் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணால் மட்டுமே போதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த மேலே ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், ஈஸியாக வந்து இந்த இடத்துல நமக்கு அந்த இமேஜ் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதை பண்ணி மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எம்டியாக எந்த இதுமே இல்லாமல் எம்டியாக வந்து ஒரு பீட் மார்க்கை வந்து விட்டுருப்பேன், அதை விட்டுருங்க. அதுக்கு அதில் வந்து நம்ம ஒரு இந்த மூணு லேயர் இருக்குதுல்ல அதை வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே அந்த லாஸ்ட் வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு லேயர் ஒன்று கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதிலேயே அதே மாதிரியே அந்த இமேஜை டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு, ஸோ இந்த லாஸ்ட் இருக்க ஸ்டாரை கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை கரெக்டாக செலக்ட் பண்ணால் மட்டுமே போதும், ஈஸியாக வந்து இதுவும் இந்த இடத்துல இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், ஈஸியாக வந்து இந்த மாதிரி இதுவும் இந்த இடத்துல ஆட் ஆயிரும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதில் மீதி இருக்குது இந்த இடத்துல இந்த எம்டியான ஒரே ஒரு பீட் மார்க்கு. ஸோ இந்த இடத்துல அந்த மூணு லேயர் இருக்குது பதிலாக அதை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க் ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இப்போ அந்த கிழக்கு ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணிட்டு அதே மாதிரி மீடியாவுக்குள்ளே போயிட்டு, ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணு நினைக்கிற அந்த இமேஜ் இருப்பதில் அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு, ஸோ அதை ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க த்ரீ டாட் டச் பண்ணி அந்த அஞ்சாவது இருக்க ஃபுல் ஸ்க்ரீனரை கொடுத்துட்டு, ஸோ அந்த பீட் மார்க் அதாவது அடுத்த பீட் மார்க் வர அதை இழுத்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு தேவையான அளவு செட் பண்ணியாச்சு. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இதில் வந்து ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அதே மாதிரி அந்த பீட் மார்க் ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு அதே மாதிரி அந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்கும். ஸோ இதில் இந்த மாதிரி சதுரமான ஷேப்பை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இதை என்ன பண்ணால் கரெக்டாக அதை மூவ் பண்ணாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக அந்த சைடை பிடிச்சி இழுத்துட்டு இப்போ இந்த சைடை பிடிச்சி இழுத்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து தேவையோ ஸோ அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்படியே கொண்டுட்டு போய் பேக்ரவுண்டுக்கு மேலே அதாவது நம்மளோட ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ கரெக்டாக ஃபேஸ் மேலே ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. வச்சக்கப்புறம் இப்போ இதையும் கரெக்டாக அந்த வீடியோட லாஸ்ட்டு, ஸோ ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட் பீட் மார்க் போயிட்டு இப்போ அந்த இமேஜை டச் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் இந்த ரெண்டாவது இருக்க ஆப்ஷனை டச் பண்ணாலே போதும் கரெக்டாக அந்த இமேஜ் வர இதுவும் இழுத்து செட் ஆயிடும். ஸோ செட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதை வந்து அதில் மாஸ்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த ரெண்டு லேயருமே ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூணு பாக்ஸ் இருக்கா, இதில் இந்த ரெண்டாவது இருக்க நடுவில் இருக்க பாக்ஸை மட்டும் ஜஸ்ட் டச் பண்ணாலே போதும் நமக்கு வந்து இந்த மாதிரி மாறிடும். மாறினதுக்கப்புறம் இப்போ ஜஸ்ட் அதை அப்படியே கொண்டுட்டு போய் மேலே அந்த பேக்ரவுண்டுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கொண்டுட்டு போய் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதுக்குள்ள வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு அந்த வீடியோட அந்த குரூப்போட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு கீழே இருக்க அந்த மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஃபஸ்ட் எடுத்துனே ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த இமேஜோட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு கொஞ்சம் மட்டும் தள்ளி, ஸோ அந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் மட்டும் தள்ளி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸோ இதுக்கு அடுத்து அதே மாதிரி கொண்டு வந்து வீடியோட லாஸ்ட் இருக்குது அந்த இடத்துலையும் வந்து இதே மாதிரி ஒரு கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ அந்த கீ ஃப்ரேம் எல்லாத்தையுமே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக இந்த ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு பீட் மார்க் வச்சிருக்க பார்த்தீங்களா அதை வந்து என்ன பண்ணால் ஃபுல்லாக வந்து ஏதாவது ஒரு சைடு உங்களுக்கு எந்த சைடு இந்த வரணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த சைடு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு கரெக்டாக மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். கிடச்சக்கப்புறம் இப்போ அந்த லாஸ்ட் இருக்க பீட் மார்க் பார்த்தீங்களா அதையும் கரெக்டாக கொஞ்சம் அதுக்கு ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி மூவ் ஆகிற மாதிரி மட்டும் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக வந்து நமக்கு அந்த மூவிங் எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும் அந்த மூவிங் எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு. ஆனால் இதுக்கு அடுத்து இதில் ஒரு ப்ளர் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ
அதுக்கு அந்த குரூப்பை டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இதில் இந்த ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு நீங்கள் மேலே போய் சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் மோஷன் பிளர் அப்படின்னு மட்டும் சர்ச் பண்ணி இந்த மாதிரி அந்த மோஷன் பிளர் எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் சேஞ்செலாம் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அதை மட்டும் ஆட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த மோஷன் பிளர் வந்து கரெக்டாக ஆட் ஆயிருக்கும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இதை ஜஸ்ட் அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக அப்படியே இந்த ரெண்டாவது இருக்க டூப்ளிகேட் அப்படின்ற கொடுத்துட்டு ஸோ மறுபடியும் அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் கொடுங்க. ஸோ கரெக்டாக அந்த லேயரை டச் பண்ணிவிட்டு ஸோ இதை அப்படியே கொண்டுட்டு வந்து கீழே அந்த லேயருக்கு கீழே ஏன்டா இந்த மூணு தடவை டூப்ளிகேட் பண்ணி நம்ம மூணு லேயரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு மறுபடியும் இதை வந்து அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக அந்த மூணாவது இருக்க லேயரையும் கீழே கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி இந்த கீழே இருக்க ஸ்பேஸில் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஸோ அந்தளவுக்கு என்ன பண்ணுறீங்க கரெக்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு மூணு லேயர் வந்துருச்சு. ஆனால் இந்த மூணு லேயருமே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தா ஒரே சைடு இருந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ஆப்போசிட் சைடாக மாற்ற போகிறோம். அதுக்கு இந்த நடுவில் இருக்குது பதிலாக அந்த லேயரை டச் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி அந்த மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இப்போ அந்த ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் இருக்குது பதிலா அதை வந்து நம்ம இதுக்கு ஆப்போசிட் நம்ம வச்சிருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி கொண்டுட்டு வாங்க. ஸோ மெதுவாக நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணி மூவ் பண்ணி அப்போ நம்ம ஆல்ரெடி அந்த சைடு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த சைடு கொண்டுட்டு போய்க்குங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டு போனாலே நமக்கு அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும். ஸோ இதை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் இது வந்து இந்த சைடு இருந்து வரும் மற்ற ரெண்டும் அந்த சைடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணிட்டு அடுத்து அந்த லாஸ்ட் இருக்கிறதுல போயிட்டு இதையும் கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட்டாக ஸோ இந்த சைடு மூவ் பண்ணுற மாதிரி மட்டும் செட் பண்ணிக்கோங்க. சோ எல்லாமே கரெக்ட்டா பண்ணி முடிச்சாச்சு. சோ இப்போ இந்தோடு நீங்க அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ளே பண்ணி பாருங்க. நீங்க ப்ரீவியூல பார்த்த மாதிரியே ஒரு வேற லெவல் மாசான ஸ்டேட்டஸா உங்களோட இமேஜ் வச்சு நீங்களே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ல மேக் பண்ணிருப்பீங்க. சோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. சோ இந்தோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சோ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணுமோ சோ அது எல்லாத்துமே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.